अस्त्युत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नावदगादिराजः पूर्वावरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इवमानदण्डः सो so, लास्ट् क्लास् ल எழுவத்தி ஏழாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் சக்கியுத் பிரவால உத்ம சாருபத்ரே நீதே சமாப்தி நவசூதபானே நிவேஷயமாச மதுரேபான் நாமாக்ஷராணி இவ மனோபவசிய சோ வந்து மதுவோட வசந்த ரித்து அஹ் சி மன்மதனானவன் அந்த மதுவான வசந்த ருத்துவோட உள்ள வந்தாச்சு சோ அந்த மனோபவசிய நான் அங்க வந்து அந்த ரேப்பங் அந்த மதுகரங்கள் வந்து அந்த சூத்தபானத்துல வந்து உட்கார்ந்துக்கிறது அந்த அந்த புஷ்பத்தினுடைய ஒரு வாசனை அஹ் அதனால இழுக்கப்பட்ட அந்த ரே இது மதுகரங்கள் வந்து உட்கார்றது அது வந்து சாக்சாத் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா சாக்ஷாத் வந்து அந்த வசந்தனே வந்து இந்த மண்மத்தனுடைய பேரை வந்து அந்த அம்புல எழுதின மாதிரி இருக்கான் ஸோ அதோட லாஸ்ட் கிளாஸ் முடிச்சோம் இப்ப வந்து மது வந்ததுனால வசந்தன் வந்ததுனால என்ன அப்படி என்ன மாதிரி பூக்கள் எல்லாம் வந்து பூத்தது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து உங்களுக்கு உத்தீபன பாவத்துக்கு அந்த ஆம்பியன்ஸ் சரௌண்டிங் அதுக்கு போஷகமா இருக்கிற விஷயங்கள் சோ வர்ண பிரகர்ஷே சதிகரணிகாரம் துனோதி நிர்ந்ததையா தயா ஸ்ம சேத பிராயண சாமகிரிய விதோ குணானாம் பராங்முகி விஸ்வச பிரவிற்த்தி ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன உங்களுக்கு வந்து ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இந்த கர்ணிகார புஷ்பங்கள்னு இருக்கு அந்த கர்ணிகார புஷ்பங்கள் வந்து என்ன அப்படின்னா கர்ணிகாரம் வர்ண பிரகர்ஷே சதி நிரந்ததையா சேத துனோதி ஸ்ம சோ வந்து என்ன அப்படின்னா அந்த கருணிகார புஷ்பங்கள் என்ன அப்படின்னா வர்ண பிரகர்ஷே அவைகள் பாக்குறதுக்கு நல்லா வந்து உஜ்வலமா நல்ல பிரகாசமா இருக்கு இருந்தாலும் வர்ண பிரகர்ஷே சதி நல்ல ஒரு உஜ்வலமாக இருந்த பொழுதிலும் கூட நிர்கந்தத்தையா அதுக்கு வந்து ஒரு வாசனங்கிறது இல்ல கந்த ரஹிதமா இருக்கு அப்படிங்கிறதுனால சேதக துனோதிஸ்ம சோ அத வந்து பாக்குற அந்த மக்களனுடைய அந்த மனச வந்து சேதகா துனோத்திஸ்ம அந்த ரொம்ப வந்து ஒரு தாப்பத்துக்கு உட்படுறதா ஆக்கிட்டு இருக்கு அதாவது துனோத்திங்கிறது அஹ் டு உபதாபே இத்தோர் லட்டு அங்க லட்டுக்கு வந்து உங்களுக்கு துனோத்திஸ்மான்னு போட்டதுனால பாஸ்டன்ஸ் சோ நிர்கந்தத்தையா அவைகளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் இல்லாததுனால சேத்தகா மனதை வந்து துனோதிஸ்ம ரொம்ப வந்து ஒரு உபதாபத்துக்கு உள்ள உட்படுத்துறது அதாவது அழகா இருக்குன்னு ஒண்ணு போறோம் கிட்ட போயிட்டு அதுக்கு வாசனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ சாப்பாடு விஷயமே நல்ல கலர்ஃபுல்லா சமைப்பா வாயில வச்சா அது முடியாது அந்த மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா கருணிகாரம் வர்ண பிரகர்ஷே சதி நல்ல ஒரு உஜ்வலமாக இருந்த பொழுதிலும் கூட நிர்கந்தத்தையா சேத்தஹஸ் துனோதிஸ்ம அதுக்கு என்ன ஒரு அர்த்தாந்திர விநியாசம் போடுறார் அப்படின்னா பிராயேன சாமணானாம் பராங்முகி விஸ்வசிருஜ பிரவருத்தி சோ வந்து விஸ்வசிருஜ பிராயண மோஸ்ட்லி விஸ்வசிருஜ அதாவது பிரம்மா விஸ்வம் சிருஜதி சோ அந்த விஸ்வசிருஜ அவருடைய அந்த பிரவருத்தி அவர் வந்து ஒரு விஷயத்துல ஈடுபடுற அந்த வியாபார அது வந்து என்ன அப்படின்னா குணானாம் சாமக்ய விதோ பராங்முகி பவந்தி சோ குணங்களுடைய திரவிய திரவிய ஆசிரித்தானாம் குணானாம் சாமக் விதோ அதனுடைய ஒரு சாக்கல்ய சம்பாதன விஷய ஏதோ உங்களுக்கு சிருஷ்டி பண்றார் அப்படின்னா அதனுடைய சாமக்ரிய விதியில அதனுடைய அதர் அதர் ஃபேக்டர்ஸ் விச் ஃபர்தர் பியூட்டிஃபைஸ் தட் ஆப்ஜெக்ட் அந்த திரவியம் அதுக்கு அதுல வந்து இந்த இந்த விஸ்வ பிரம்மாவானவர் பராமுகி பவதி சோ அவர் வந்து ஒரே பராங்குகரா ஆயிடுற நன்னா சிருஷ்டி பண்றார் ஆனா வந்து இந்த மாதிரி அதுல ஏதோ ஒரு தோஷத்தை வச்சுக்கிறார் அந்த இதுல வரும் இல்லையா காதம்பரியில வருமே அந்த சண்டால வர்ணிக்கும் போது ஞாபகம் காமாட்சி அவனுக்கு ரூபேவ் பாத்தீங்கன்னா வார்த்தை வரும்ல ஆஹ் ஞாபகம் இருக்கா எல்லாத்தையும் அழகா சிருஷ்டி பண்ணிட்டுறான் அவளை ஆனா வந்து அந்த பிரம்மதேவன் வந்து அவள வந்து சாண்டால வம்சத்துல பிறந்ததுனால அஹ் இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸ் வரணும் வரும் ஞாபகம் இருக்கா அவனுக்கு சென்டென்ஸ் ஞாபகம் இல்ல படி படிச்சோன்றது ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த சென்டென்ஸ் ரூப ஏவ பக்ஷபாத்தினா பிரஜாபதி அப்பிரமாணி குருவதா ஜாதி சம்சோதனார்த்தம் ஆலிங்கித தேகம் அனங்க இது வந்து ஒரு பெருசா போகும் நமக்கு வந்து இந்த ரூப ஏவ பக்ஷபாத்தினாங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்னன்னா அஹோ விதாது அஸ்தானே ரூப நிஷ்பாதன பிரயத்ன தேவையில்லாத இடத்துல ஒரு நல்ல ரூபத்தை கொடுத்துருக்கானே இதெல்லாம் அந்த சாண்டாத கா வர்ணிக்கும் போது போடுவார் பிரம்மா வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தியோட இருந்தார் அப்படின்னு இங்க என்ன அப்படின்னா பிராயேன குணானாம் சாமக்ரிய விதோ அஹ் விஸ்வசிருஜக பிரவருத்தி அந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ற பிரம்மாவினுடைய அந்த பிரவருத்தானது குணானாம் சாமக்ரிய விதோ பராங்முகி ஒத்த நன்னா சிருஷ்டி பண்ணிட்டோம் அதுக்கு இந்தந்த குவாலிட்டி அது ஒரு நல்ல ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கும்பொழுது அதுல கொஞ்சம் பராங்முக்கியா ஆயிடுறாரு ஒரு லெஸர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் சரியா சோ இங்க வந்து என்ன அன்பாயம் உங்களுக்கு அப்படின்னா கர்ணிகாரம் வர்ண பிரக பிரகர்ஷே சதி நிர்கந்தத்தையா சேதக துனோதிஸ்ம சோ கர்ணிகாரம்ங்கிறது அந்த கர்ணிகார புஷ்பம் அது வர்ண பிரகர்ஷே சதி நல்ல ஒரு ஒரு கலரோட கலர்ஃபுல்லா இருக்கின்ற தருணத்தில் நிர்கந்ததயா அதுக்கு வாசனை இல்லாத தன்மையினால் அந்த வந்து ஒரு ஒரு வருத்தத்துக்கு உட்படுத்திடுறது அதுக்கு என்ன ஒரு அர்த்தாந்தரநியாசம் போடுறார் அப்படின்னா அஹ் சாம விஸ்வசிருஜக பிரவருத்தி குணானாம் சாமக்ரிய விதவ் பிராயண பராங்குகி சோ விஸ்வசிருஜக பிரவருத்திஹி பிரம்மாவினுடைய அந்த பிரவருத்தியானது குணானாம் சாமக்ரிய விதோ பிராயண சாமகிரிய விதி குணங்கள விதியில பிராய மோஸ்ட்லி அது வந்து பராமுகியா ஆயிடுற அப்படிங்கிறது ஸ்லோகா இருக்கும் அதான் இப்ப நம்ம வந்து வியாக்கியானம் பார்த்து போலாம் ஆஹ் கர்ணிகார புஷ்போத்கமம் வர்ணயதி சோ அந்த கர்ணிகார புஷ்பங்களினுடைய உத்கமம் அது அது வந்து பூத்து வருது அத வந்து வர்ணிக்கிறார் கர்ணிகாரம் வர்ண பிரகர்ஷே சதி நிர்கந்தத்தையா சேத துணோதிஸ்ம இதான் அதனுடைய அன்வயம் கர்ணிகாரம் அப்படிங்கிறது கர்ணிகார குசுமம் கர்ணிகாரம்னு பெயருள்ள ஒரு பூத் வர்ண பிரகர்ஷே அப்படின்னு சொல்லும்போது வர்ணசிய பிரகர்ஷே உத்கர்ஷே வர்ணத்தினுடைய அந்த பிரகர்ஷம்னா உத்கர்ஷம் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிற மேலோங்கிய தன்மை அதுக்கு என்ன உத்கர்ஷம்ங்கிறதுக்கு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா காந்தி அதிசயே பார்க்கறதுக்கு ஒரே டல்லா இல்லாம நல்ல பிரகாசமா இருக்கு ஒரு காந்தியோட இருக்கு காந்தி அதிசயே சத்தியபி நிர்கந்ததையா நிர்கதா கந்தகா எஸ்மாத்து தத் நிர்கந்தம் சோ அதுக்கு வந்து உத்கர்ஷே அப்படின்னா காந்தி அதிசயம் அப்படிப்பட்ட காந்தி அதிசயே சத்தியபி ஒரு ஒரு காந்தியானது மேலோகி இருந்த பொழுதிலும் கூட நிர்கந்த தயா நிர்கந்தா க நிர்கதா கந்தகா எஸ்மாத்து தத்து நிர்கந்தம் வெளிவந்த அந்த போக்கடிக்கப்பட்ட கந்தத்தோட இருக்கு அப்படின்னா ஸ்மெல்லு ஸ்மெல்லே இல்லாம இருக்கு தசிய பாவக தத்ததா தயா சௌரபிய அபாவேன ஹேதுனா இத்தியர்த்த சோ அதுல வந்து என்னன்னா சௌரபியம் அந்த சுரபி அப்படிங்கிறது சுரபிங்கிறது பிராக்ரன்ஸ் அது இல்லாத ஒரு காரணத்தினால் சேத சித்தம் துனோதிஸ்ம அபீடையது சேத அப்படின்னா சித்தம் மனதை துனோதிஸ்ம அப்படின்னா அபீடையது ரொம்ப துக்கத்துக்கு உட்பட்டது சஹிருதா சகிருதயானாம் இது சேஷக யாருக்கு அப்படின்னா அந்த பூக்களை பார்த்து விரும்புற வாழ்க்கை அதாவது சில பேர் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் பாக்குறதுக்குனே சில ஊருக்கு போவா தெரியுமா சில பேருக்கு வந்து அந்த பூக்களினுடைய ஒரு குச்சத்தை ஆய்ச்சிட்டு போய் காமிச்சா கூட அவமாட்டு மொபைல பார்த்துட்டு இருப்பான் சோ அந்த மாதிரி இருக்கிறவளை பொறுத்து இல்லை இங்க யாருக்கு வந்து இந்த ஒரு பீடை அப்படிங்கிறது வரும் ஒரு துக்கம்ங்கிறது வரும் யாருனுடைய ஒரு மனசானது இப்படிப்பட்ட காந்தியோட இருக்கின்ற ஒரு பூவானது வாசனை இல்லாம இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறது யாருக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா சஹிருதயானாம் இது சேஷா சஹிருதயாளுக்கு அனுபபத்தி இத்தியாக என்ன இது வேற இதுல வந்து விஸ்வஸ்திருஜ பிரவருத்தி குணானாம் சாமக்ரிய விதௌ பிராயண பரா விஸ்வஸ்திருஜக பிரவிறி பிரம்மாவினுடைய அந்த பிரவருத்தியானது குணானாம் சாமகிரிய விதௌ குணங்களினுடைய சாமகிரி விதி விதியில் பிராயண பராமுகி அவைகள் வந்து அவர் வந்து மோஸ்ட்லி அந்த சாமக்ரிய பொழுது ஒரு திரவ்யத்துக்கு கொஞ்சம் அலுஃபா இருந்துடுறாரோ அப்படின்னு தோன்றது விஸ்வம் ஸ்ருஜதி இது விஸ்வ ஸ்டிருக்கு விஸ்வத்தை சிருஷ்டி பண்றதுனால அவருக்கு விஸ்வ ஸ்டிருக்குன்னு பேரு யாருன்னா பிரம்மா தஸ்ய அதுதான் விஸ்வ சிருஜக சட்டியில இருக்கு பிரவருத்தி அப்படிங்கிறது வியாபார அவருடைய காரியம் குணானாம் சாமகிரிய விதவ் சம்பூர்ணதா விதானே பிராயண பிராயசக பராங்முகி அபிமுகி அதாவது குணங்களினுடைய சாமகிரிய விதோ அப்படின்னா சம்பூர்ணதா விதானே இப்ப வந்து ஒரு சிலையை வந்து ஒரு ஒரு சிற்பி வந்து சிருஷ்டி பண்றான் மூக்கு கண்ணு வாய் எல்லாத்தையும் போட்டுடுறான் ஆனா அதை அந்த ஃபைன் டியூன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அது சோபிக்காது எல்லாத்துக்குமே அப்படிதானே ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம் ஏதோ அதை பத்தி நன்னா எழுதுறோம் ஆனா அதை ஃபர்தரா எம்பலிஷ் பண்றதுக்கு ஒரு சம்ஸ்கிருதத்துல ஆர்டிக்கல் எழுதினாலும் சரி இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி ஒரு நாலஞ்சு சம்ஸ்கிருத கொட்டேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அது அழகா இருக்கும் சோ அந் அதே மாதிரி அதுல யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் சஸ்கிருதமே இல்லை இங்கிலீஷ் எதுவுன்னா எடுத்துக்கோங்க சோ அதை அதனுடைய அந்த நகாசு வேலைன்னு சொல்றோம் இல்லையா ஃபர்தரா அதை எம்பலிஷ் பண்றதுங்கிறது அதுதான் அது சம்பூர்ணமாக்குறது ஓவரால் பிக்சர் வந்து எல்லாரும் பண்றான் எல்லா சிற்பிகளும் வந்து செதுக்குறா ஆனா எதுக்கு ராம்லல்லா யோகி தான் செலக்ட் ஆனார் அப்படின்னா அந்த மூணுத்துல அது உத்கிருஷ்டமா இருந்திருக்கும் சரியா சோ அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுதான் உங்களுக்கு அந்த சம்பூர்ணதா விதானம் சோ அதுதான் இங்க சொல்றாரு சோ குணானாம் சாமக்ரிய விதம் குணங்களினுடைய சாமக்ர விதியில் சம்பூர்ணதா விதானே பிராயண அதை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதாவது அதுக்கு நல்ல கலரு நல்ல இவ்வளோ பெரிய புஷ்பம் மாதிரி பெரிய பூவா பூக்கிற மாதிரி ஒரு குணத்தை கொடுத்துட்டார் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அஹ் அதுல வந்து தேன் வருது எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அதுல வந்து ஃப்ராக்ரன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு கம்மியா ஒரு ஒரு அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லெசர் இது இதுன்னு ஆயிடுறது சோ அதுதான் சாமக்ய வித சம்பூர்ணதா விதானே பிராயேண பிராயச பராங்முகி அப்படின்னா விமுகி அவர் வந்து கொஞ்சம் அது கம்மிப்படுத்திடுறாரோ அப்படின்னு தோன்றது அசிய வாக்கிய கர்ணிகா அஹ் கர்ணிகார குசுமானாம் நிர்கந்தத்தையா சஹ்தய ஹிருதய பீடா விதானே தாற்பயம் இது பிரதிபாதி சோ அசிய வாக்கிய சோ இந்த வாக்கியத்தினால என்ன அப்படின்னா கர்ணிகா கர்ணிகார குசுமானாம் இந்த கர்ணிகார குசுமங்களுடைய குசுமங்களானது நிர்கந்தத்தையா கந்தமே இல்லாததுனால பீடாவிதானே சஹிருத மனதுக்கு ஒரு துக்கத்தை அப்படிங்கறது தாத்யம் இது பிரதிபாதி தச்ச அயுக்தம் அது வந்து ந யுக்தம்ங்கிறார் என்ன ஏதனால அப்படின்னா ததாசதி பிரகிருஷ்ட ஸ்ருங்கார உத்தீபன வர்ணன அனுகுணத்துவ வங்க பிரசங்காது சி இப்ப வந்து மன்மதன் வரா மன்மதன் யாரோட வரா வசந்தத்தோட வரா வசந்தனோட வரா மலைய மருத்தோட வரா எதுக்கு இவாழோட எல்லாம் வரணும் வந்து விளையாடுறதுக்கு வரானா எதுக்கு வந்து வாட் வாஸ் இஸ் பர்பஸ் பரமேஸ்வரன இருந்து அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டுவர்ட்ஸ் பார்வதி வந்து அஹ் செலுத்தணும் அதுக்குதான் வந்திருக்கான் ச அதுக்குண்டான ஒரு ஆம்பியன்ஸை அவன் கிரியேட் பண்ணணும் அந்த ஆம்பியன்ஸ் வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு போஷகமா இருக்கணும் சோ அந்த ஷிருங்கார ரசத்துக்கு போஷகமா இல்லாத விஷயங்கள் அங்க அங்க சொல்லப்படாது சோ இப்ப வந்து நம்ம இந்த கர்ணிகார குசுமங்கள் வந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா பிரம்மா படைச்சிருந்தாலும் கூட அதுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸுங்கிறத கொடுக்காததுனால சகுருதையாடுக்கு அதை பார்த்துட்டு ஒரு துக்கம் அவாளனுடைய சேதக துனோதிம அப்படின்னு போட்டாரு தச்சுச்ச ஏன்னா ஏன்னாட்டு கான்டெக்டுக்கு அது வந்து ஒத்து வராது ஏன் அப்படின்னா பிரகிருஷ்ட உத்தீபன வர்ணன அனுகுணத்துவ பங்க பிரசங்காது பிரகிருஷ்டார ரொம்ப ரொம்ப உத்கர்ஷமான ஒரு ஸ்ருங்காரத்துக்கு உத்தீபன வர்ணன அனுகுணத்துவ பங்கம் அந்த உத்தீபன உத்தீபன விபாவத்துக்கு உத்தீபனத்தை வர்ணிக்கிறதுல அனுகுணம் அப்படின்னா அதுக்கு வந்து சூட்டபிள் சூட்டபிளா இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பங்கம்ங்கிறது வந்துடும் தஸ் மாதே அத்த தாத்யம் சோ வந்து இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா கர்ணிகார குசுமம் அத்தியுஜ்வலம் யூனாம் ஹிருதயஹாரி ஜாத்தம் யா தேசம் நிர்கந்ததாம் அவதாரிய சஹிருத ஹயி தூயதே இது பூர்வார்த்தே வாக்கியார்த்தா நம்ம எப்படி சொல்லிக்கணும் அப்படிங்கிறார் நாராயண பண்டிதர் கர்ணிகார குசுமம்ங்கிறது ததா நாம உஜ்வலம் அத்தியுஜம் ரொம்ப ஒரு உஜ்வலமாக இருக்கு ரொம்ப ஒரு அழகா இருக்கு பாக்குறதுக்கு யூனாம் ஜாதாம் ஜாதம் யூனாம் அப்படின்னா எங்க இருக்கிறவா ஹிருதயத்தை அது வந்து கவர்றது யதா தேசாம் நிர்கந்ததாம் அவதாரிய சஹிருத ஹதயி தூயதே இது பூர்வார்த்தே வாக்கியார்த்தா வந்து ஆவா அன் அதனுடைய அந்த நிர்கந்ததா அதனுடைய ஒரு பிராகரன்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால சகுதயாளுடைய மனசுங்கிறது துக்கத்துக்கு உட்பட்டதே அப்படின்னு சொன்னாலும் கூட அது யாருனுடைய ஹிருதயஹாரி அப்படின்னா யூனாம் ஹிருதயஹாரி சோ வந்து இப்ப வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு போஷகமா நாயக நாயக நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் நாயகனும் நாயிகாவும் இருக்கணும் ஒரு சிங்கார ரசத்துக்கு அதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கணும் ஒரு கார்டனோ ஒரு அருவி வர இடமோ அந்த இடத்துல வந்து கலர்ஃபுல்லா புஷ்பங்கள் வாசன திரவ்யம்ங்கிறது இல்லாட்டி கூட இந்த கலர்ஃபுல்லா உஜ்வலமாக இருக்கின்ற இந்த பூக்களானதே யூனாம் ஹிருதயஹாரி ஜாத்தம் அவைகளே வந்து ஒரு ஒரு யூத் ஸ்டேஜ்ல இருக்குவாள் ஒரு மனச வந்து கவரது மேலும் வந்து நிர்க்கந்ததா அவதார்ய சகிருதே ஹிருதயைஹி தூயதே இத்தி பூர்வார்தே வாத்தியார்த்தகம் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து சஹிருதையாளினுடைய மனச வந்து அது கவரல அப்படின்னு சொன்னாலும் அது சிருங்காரத்துக்கு போஷமாதான் புரியறதா அஹ் புரியறதா உங்களுக்கு ஆமா விகாஷ் இங்க வந்து சிருங்கார போஷகமா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தைங்கிறது தேவையில்லை நிர்கந்த எது கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு அதி உஜ்வலமாக இருக்கு இருந்தாலும் அது வந்து வாசனை இல்லாம பகவான் படைச்சு விட்டார் அப்படின்னு சொல்றதுனால ஏதாவது ஒரு அந்த சிங்கார ரசத்துக்கு அந்த போஷகம் வந்து கம்மியா இருக்குமானா இருக்காது ஏன்னா இந்த அதி உஜ்வலத்துவமே வந்து இட் டேக்ஸ் த இது மோர் வெயிட்டேஜ் புரியுறதா உங்களுக்கு

இந்த உத்தீபன பாவத்துக்கு போஷகமா எது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வர்ண பிரகர்ஷே கர்ணிகாரம் அந்த ரெண்டு வார்த்தையே போறோம் அந்த கர்ணகார கர்ணிகார புஷ்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல உஜ்வலமா இருக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு அப்படி அது ஒன்னே வந்து போஷகமா இருக்கு இந்த நிர்கந்த தயா அப்படின்னு சொல்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ங்கிறது அங்க வந்து உத்தீபன பாவத்துக்கு வந்து கொஞ்ச அளவு கொஞ்ச அளவு கூட பங்கம்ங்கிறது ஆகாது அப்படின்னு சொல்றார் ததாச்ச சதி சர்வ பதார்த்தேஷு எல்லா பதார்த்தங்களிலும் உலகத்துல விதாத் தௌசு தௌஷில்யாத் தௌசில்யாத்து ஏவமேவ குணசாமகிரி அபாவ இது ந அத்திர காட்சி அனுபவம் அந்த மாதிரி ஜென்ரலா பிரம்மாவினுடைய சிருஷ்டியில உலகத்துல எல்லா குணங்களுக்கும் தெர் இஸ் சட்டிலா ஏதோ ஒரு டிஃபெக்ட்ங்கிறது வைப்பார் ஒருத்தர் கண்ணு நன்னா இருக்கும் ஒருத்தருக்கு மூக்கு நன்னா இருக்கும் பட் வந்து அந்த அந்த ஒரு முகத்திலேயோ அந்த ஒரு திரவியத்துல ஏதோ ஒரு ஒரு பொருள்ல உங்களுக்கு வந்து ஏதா ஒரு டிஃபெக்ட்ங்கிறது வைப்பார் அது வந்து இங்க வந்து பெருசா ஒன்றும் இது கிடையாது இது அர்த்தாந்தரநியாசம் அப்படி சுகட்டாக பவிஷதி சோ இங்க அதனால அந்த அர்த்தாந்திரநியாசங்கிறது ஜென்ரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது சோ அதுவும் இங்க வந்து சரியா இருக்கு சரியா இருக்காது ஆஹ்

சத்யஹ வசந்தேன சமாகதானாம் நகக்ஷதானீவ வனஸ்தலீனாம் வந்து உபமாலங்காரத்தோட இந்த சொல்றார் என்ன அப்படின்னா பலாச புஷ்பங்கள் பூக்கிறது அடுத்தது சோ இந்த பலாச புஷ்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அவிகாசபாவாத் இன்னும் அவைகள் வந்து கம்ப்ளீட்டா புளூமால ஒரு முற்றினுடைய ஸ்டேஜிலே இருக்கு சோ அந்த அவிகாசபாவாது கம்ப்ளீட்டா மலராத காரணத்தினால அவைகள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா பால இந்து வக்ராணி பால இந்து அப்படின்னா அந்த இளம் பிறை சந்திரன் அதுக்கு என்ன ஒரு வக்ரம் இருக்குமோ வக்ரம்னா வளைஞ்சி கம்ப்ளீட் ஷேப்ல இருக்காது பூர்ணமா இருக்காது கொஞ்சமா இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன அதிலோகிதானி பலாசாணி சோ இந்த பலாசாணி அப்படிங்கிறது அந்த புஷ்பலாச புஷ்பங்கள் அந்த பலாசாணிக்கு அட்ஜெக்ட் வந்து பாலேந்து வக் பாலேந்து வக்ராணி அதிலோகிதாணி சோ இந்த அவிகாச அவிகாசபாவாது அவைகள் வந்து பூர்ணத்தையா விகாசம் அடையாத காரணத்தினால் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பாலேந்து வக்ராணி அதிலோகிதாணி நன்னா செவந்து இருக்கு அதே மாதிரி சின்னதா இருக்கிற ஒரு சந்திரன் அதுக்கு அது என்ன ஒரு வக்கரம் வளைந்து இருக்குமோ அந்த மாதிரி வளைஞ்சிருக்கு பூர்ணமா பூத்துருத்தும் அந்த பூக்கள் அப்படின்னா நீங்க வந்து பாலேந்து வக்ரம்னு சொல்ல முடியாது அதுக்கு ஸோ வந்து மொட்டு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அது பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வளைஞ்ச இளன் அஹ் சந்திரன் போல இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வசந்தேன சத்திய சமாகத்தானாம் வனஸ்தலீனாம் நகக்ஷதானிவ பகு பபு சோ வந்து என்ன வசந்தன் இப்ப உள்ள வந்துட்டான் அவனோட வசந்தனோட கூட வசந்தன் கிரக வசந்த புருஷக சோ அவனோட கூட வனஸ்த சத்யா இப்பொழுது வனஸ்தலி நாம் வனஸ்தலி அப்படிங்கிறது அந்த வனப்பிரதேசம் சோ இந்த வசந்தனோட இந்த வனப்பிரதேசமும் வந்தது அப்படின்னா வனப்பிரதேசம் அங்க ஏற்கனவே தான் இருக்கு ஆனா இந்த வசந்தன் வந்ததுனால ஆர் ஏபிள் டு சே சீ அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தட் ஹேப்பன் இன் தி ஃபாரஸ்ட் ஏரியா சரியா சோ அந்த வனஸ்தலி அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம் வசந்த அப்படிங்கிறது புல்லிங்கம் சோ இந்த வசந்தன் வந்த உடனே இந்த வனஸ்தலி அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயும் அங்க வந்துட்டான் சோ அந்த மாதிரி சமாகதானாம் வனஸ்தலினா நகக்ஷதானிவ அவர்களினுடைய நக நகம்ங்கிறது நகம் க்ஷதம்னா நகத்தினால கிள்ளப்பட்டது சோ அஹ் புண்ணாக்கப்பட்டது சோ அந்த நகக்ஷதமும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வக்கரமா இருக்கும் சோ இந்த பூக்களை பலாசங்களை பார்த்தா வசந்தன் உள்ள வந்ததுனால அங்க வனஸ்தலீனாம் நகக்ஷதானி இவ பலாசானி பபு பபுகு சோ வந்து அந்த மாதிரியாக இந்த பலாச பபுகுங்கிறது உங்களுக்கு பா தீப்தோ பபு பபுகு சோ வந்து என்ன அப்படின்னா வசந்தேன அந்த வனஸ்தலீனாம் தத்தானி நகக்ஷதானி இவ வசந்தனால அந்த வனஸ்தன அந்த வனஸ்தலிங்கிற ஒரு ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நகக்ஷதங்கள் போல இந்த பலாசானி வபு சரியா இருக்கா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா அவிகாசபாவாத்து பாலேந்து வக்ராணி அதிலோகிதானி பலாசானி வசந்தேன சத்ய சமாக்தானாம் வனஸ்தலீனாம் நகக்ஷத்தானி பபு சோ வந்து என்ன சோ வந்து அதிவி அவிகாசபாவாது விகாசம் அடையாத ஒரு காரணத்தினால் இந்த பலாசாணி அதிலோகிதான் பலாசாணி பலாச புஷ்பங்கள் பாலேந்து வக்ராணி சின்ன ஒரு இளன் சந்திரனுடைய அது எப்படி ஒரு வக்கரமான ஒரு ஆகாரத்துல இருக்குமோ அந்த மாதிரி இந்த பலாச புஷ்பங்கள் இருந்தது மேலும் எப்படி இருந்ததுன்னா அதிலோகிதாணி சோ அப்படிப்பட்ட அந்த பலாச புஷ்பங்கள் பாக்குறதுக்கு எது மாதிரி இருக்கு அப்படின்னா ஒண்ணு பாலேந்து வக்ராணின்னு சொல்லிட்டார் சத்ய வசந்தேன சத்திய சமாகத்தானாம் வனஸ்தலீனாம் கதக்ஷதானி இவ வசந்தனோடு கூட இப்ப வந்து அறைவான அந்த வனஸ்தலங்கள் போல அந்த வனப்பிரதேசம் போல இங்க வனஸ்தலம் அப்படின்னு நபும்சகலிங்கத்துல சொல்லாம வனஸ்தலின்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்லியிருக்க அந்த வனஸ்தலிகளுடைய அந்த அவாளினுடைய உடம்புல இருக்கிற நக்சதானி இவ சோ இங்க வந்து வசந்தவன் ஒரு புருஷன் அந்த வந்து வனஸ்தலி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரீ அதனால இவ ஒரு ஸ்திரீ புருஷ சம்பந்தம் நமக்கு வந்து இதுல இருந்து தெரியறது அதனாலதான் இங்க சமாசோக்தி அலங்காரம் நகக்ஷதானி இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உட்பிரேக்ஷா சரியா நான் உபமான ஆரம்பிச்சுட்டேன் உட்பிரேக்ஷா அது நகக்ஷதானி இவ சரியா இருக்கா அஹ் தெரியா இருக்கா பலாசகுசும உதமம் வர்ணயதி பலாஷா பலாஷா பலாஷாணி சுசுபிரே. அவைகள் சோபித்தன அத்த உத்ஷத்தை என்ன அப்படின்னா வசந்தேன சத்திய நகக்ஷதானி இவ இசந்த சத்தியவ சமாத்தான சங்கதானாம் சோ வந்து சமாத்தானா சமக் ஆகத்தான விட சங்கத்தா சேர்ந்து இருக்கின்றனு அர்த்தம் சோ வசந்தனோடு சத்தியவ இப்பொழுதுதான் சமாத்தானாம் சங்கத்தானாம் சேர்ந்து இருக்கின்ற டைய பிரவாச பிரத்யாகமன சமயேகி நக்சதானி பகுலானி பவந்தி இது இத்தியுக்தம் சத்திய சொல்லும் சொல்லும்பொழுது ரொம்ப நாளா கூட இல்ல பிரவாச பிரத்யாகமன சமயேகி ஒரு ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுதுதான் இந்த சிங்கார பாவத்துல இந்த நாயக நாயகா வந்து ரெண்டு பேரும் வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த நகக்ஷதங்கள் அதெல்லாம் அவளுடைய அந்த அந்த அவள்னுடைய என்ன சொல்றது அவ சேர்ந்து இருக்கும்பொழுது நடக்கிற விஷயங்கள் வந்து இந்த நகக்ஷதானி பகுலானி எத்தனை எதா பவந்தி அப்படின்னா பிரவாச பிரத்தியாகமன சமையே உள்ளூர்லேயே ஹஸ்பண்ட் இருந்தான்னா ஜாஸ்தி ஆகாது வெளியூருக்கு போயிட்டு வந்து அவளுக்கு ஒரு சம்போகம் இருந்ததுன்னா அப்பதான் இந்த நகக்ஷதங்கள் பகுலானி பவந்தி அதனால்தான் சத்தியகன்னு சொல்லியிருக்க இத்தனாளா வசந்தன் அங்க இல்ல வசந்தன் இல்லாததுனால அந்த வனஸ்தலங்களும் அவ்வளோ கூத்து குலுங்கல இப்பதான் சத்தியக இப்பதான் வந்திருக்காங்க அவ்வளவு அழகா ஆக்கியிருக்கான் சோ இந்த வனப்பிரதேசத்தை அழகா ஆக்கின இந்த வசந்தனானவன் ஒரு புருஷனாகும் அந்த வனஸ்தலத்தை வந்து ஸ்தலி அப்படின்னு ஒரு ஸ்திரீ அவன் வந்து நாளா இல்லாம வசந்தனுடைய பிரவேசம் இப்பதான் ஆயிருக்குங்கிறதுனால பிரவாச பிரத்யாகமன சமேகி வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்த அந்த தருணத்தில்தான் நகக்ஷதானி பகுலானி பவந்தி நிறைய நகக்ஷதங்கள்ங்கிறது நகத்தினால கீழ்றது அப்படிங்கிறது அந்த சம்போக இது சம்போகத்துல இருக்கும் சோ அதனால சத்தியக இத்தி யுத்தம் புரியுறதா சோ அதனால அதாவது இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சத்தியகிறதுக்கு அவர் மென்ஷன் பண்றார் இப்பொழுது அப்படின்னா எதுக்கலை இப்பொழுதுன்னு போடணும்னா இந்த ஒரு வார்த்தைக்காக சென்டென்ஸ் போசுறோம் வனஸ்தலீனாம் அப்படின்னா வனராஜீனாம் நகக்ஷத்தானி நகவிரணானி இவ வனஸ்தலீனாம் அப்படின்னா அந்த ராஜினாலே வரிசன் அர்த்தம் அந்த வனராஜீனாம் நகக்ஷதானி நகவிரணானி சத்திய நகக்ஷதானி இதுவா அன்வய நகக்ஷதானி சத்தியா அபவது அப்படின்னு அன்வயம் சொல்லிக்கலாம் சத்திய சமுதன்னானி நகக்ஷதானி இவ இத்தியர்த்தா இப்பொழுது உண்டான அந்த நகக்ஷத்தங்கள்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஒரு ஒரு கார்த்தால் ஆயிருந்தது இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஆயிருந்ததுன்னா அந்த நகச்சத்தம்ங்கிறது காஞ்சி போயிடும் அது ப்ரௌன் ஆயிடும் இந்த பலாச புஷ்பங்கள் வந்து ரெட்டா தானே இருக்கு நகத்தனுடைய அப்ப ஷதம் ஆச்சுன்னா தான் அது வந்து செவந்து இருக்கும் அந்த இடம் இல்லையா என்ன சொல்றேன் நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஏதாவது ஒரு சூடு பட்டுன்னுட்டாலும் சரி பட்ட உடனே அந்த இடம் வந்து செவந்து இருக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க கருப்பாய் அதுக்கு மேல வந்து ஆஹ் பொறுத்து எல்லாம் தட்டும் சத்தியா அப்படின்னாலே சத்திய சமுத்பன்னி நகக்ஷம் எவ்வளவு யோசிச்சு எழுதுறாருல சத்திய சமுத்பன்னானி நகக்ஷதானி இத்தி அர்த்தம் சோ இப்பொழுது உண்டான அந்த நகக்ஷதங்கள் சோ இப்பொழுது உண்டானோங்கிறதுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அப்பதான் அந்த நகக்ஷதங்கள் சிவந்து இருக்கும் தேசாமேவ அதிலோகிதத்துவ உபபத்தேகே போட்டார் அர்த்தம் சமுத்ஷத்தோகிதேகே ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஒரு ப ஒரு பத்து மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் காஞ்சி போயிடும் அதனால பலாச குசுமானாம் பலாசகுசுமா நகக்ஷத்துவ உத்ரேக்ஷாயம் ஹேத்துமாக ஹேத்துமாக குசுமங்களுக்கு நகக்ஷதத்துவங்கிறது உத்ரேக்ஷ உத்ரேக்ஷை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாலேந்து வக்ராணி இத்தியாதினா விசேஷன துவையன ரெண்டு விசேஷனம் பாலேந்து வக்ராணிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து அத்திலோகித்தானி இது ரெண்டுமே வந்து பலாச குசுமங்கள் பலாசாணிக்கு அப்ஜெக்டிவ் அவிகாச பாவாத்து அவிகாச அவிகாசிகாசாவாது பாலேந்து வக்ராணி இது எதுக்கு பாலேந்து வக்ராணின்னு போட்டிருக்கார் அப்படின்னா இன்னும் அது கம்ப்ளீட்டா புளூ மாலை ஒரு மொட்டு மொட்டுக்கும் புளூ மாற டைமுக்கும் மொட்டுன்னா இத்திரும் இருக்கும் குட்மலம் மாதிரி அதுக்கு அடுத்தது ப்ளூமாயிடுத்து அப்படின்னா அஹ் நல்லா பூத்து இருக்கும் அது ரெண்டுத்துக்கும் நடுல இருக்கிற ஒரு ஸ்திதி சோ அவிகாச பாவாது பாலேந்து வக்ராணி இது அவிகாச பாவாது விகாச ராகித்யாது அது வந்து விகாசம் ஆகாததுனால என்ன அப்படின்னா பாலச்சந்திரவது வக்ராணி குட்டிலானி பூர்ண சந்திரன் வந்து வக்கரமா இருக்காது அதுவே பாலச்சந்திரன் வந்து வக்ரமா இருக்கும் அதனால பாலச்சந்திரவத்து அந்த இளஞ்சந்திரனை போல வக்ராணி அப்படின்னா குட்டிலாணி வளைந்தவைகளாக அவிக் அவிகசி அஹ் அவிகசிகசிதானாமேவ வக்ரத்வாத்து எது வந்து பூக்கலையோ அதுதான் வக்கரமா இருக்கும் பூக்காது தான் இருக்கும் வக்ராணாமே சாதிருஷ்யாது அவிகாசபாவாது இத்தியுக்தம் தான் என்ன அப்படின்னா நக நகக்ஷதத்தினுடைய சாதிரியம் சொல்ல சொல்ல முடியும் நகக்ஷத அவிகாச பாவாது இத்தியுக்தம் அதனாலதான் பூக்காம இருக்கின்ற பலாசங்கள்னு சொல்லப்பட்டது ததா அதிலோகிதானி அத்தியந்த ரத்த வர்ணாணி ரொம்ப செவந்து இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா அத்தியந்தம் மிகவும் செகப்பாக செகப்பான வர்ணத்தோட இருக்கு நகக்ஷதானி அபி பாலேந்து வக்ராணி பவந்தி நகக்ஷதங்களும் பாக்குறதுக்கு வந்து எது போல இருக்கும் அப்படின்னா இந்து வக்ரம் போல இருக்கு ஏன்னா வந்து நகத்த நகை வந்து ஒரு ஷேப்ல இருக்கும் நகத்துனால நம்ம கிள்ளினோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கரெக்டா கிள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும் அது வந்து இந்த இந்த சந்தனம் எட்டுக்கிறாளே அந்த மாதிரி இருக்கும் சோ உங்களுக்கு வந்து பாலேந்து வக்ரமும் அப்படிதானே இருக்கும் சோ அந்த நகக்ஷதானி அப்படி பாலேந்து வக்ராணி பவந்தி உத்கதத்வே சதி அத்திலோகிதானிச்ச பவந்தி சோ இப்போதான் சிரம் ரொம்ப நாள் ஆள இப்பதான் அது வந்து அந்த மார்க்கு வந்ததுனால அத்திலோகிதானிச்ச பவந்தி அந்த நக்சதங்கள் ரொம்ப வந்து இந்த சி லிட்ரலி வசந்தன்கிறவன் வந்து இந்த நகஸ்தலி இந்த இந்த வனஸ்தலிய வந்து கிள்ளினானா இல்ல இது எல்லாமே உத்ரேட்சத்தை தான் சோ அந்த வனஸ்த அந்த வசந்தன் வந்ததுனால அந்த வனம் வந்து பூத்து இருக்கு அதனால அவள ஸ்திரீலிங்கத்துல ஒரு ஸ்திரீ மாதிரியும் வசந்தன் வந்து புருஷன்னால அவன் புருஷன் இந்த புருஷனும் ஸ்திரீயும் சேர்ந்து பொழுது வெகு காலத்துக்கு அப்புறம் ஏன்னா வசந்தன் வந்து சடார்னுனா வந்துட்டான் இல்லையா முந்தின ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம் மலைய மருதத்தோட வந்ததுனால சூரியனே தன்னுடைய திக்க வந்து வேற திக்க பாத்து உஷ்ண ரஷ்மின்னு பார்த்தோமே ஒரு ஸ்லோகம் சோ அந்த மாதிரி அழுத்தும் சத்தியக உடனே வந்ததுனால அந்த மாதிரி ஒரு ஸ்திரீக்கு வந்து ஒரு புருஷன் வந்து சம்போக அவஸ்தையில நகத்தினால கதம் கிள்ளப்பட்டா அந்த இடம் எப்படி வந்து வளைஞ்சும் ஒரு வாலேந்து வக்ரம் போலவும் இப்ப பண்ணதுனால செவந்து இருக்குமோ அந்த மாதிரி இந்த ரெண்டு சோ அதிலோகிதம் அப்படிங்கிறதும் இந்த நகக்ஷத்தத்துக்கும் ஒத்து வருது அஹ் பலாசத்துக்கும் ஒத்து வருது பாலேந்து வக்ரமும் இந்த பலாசத்துக்கும் ஒத்து வருது இந்த நகத்துக்கும் ஒத்து வருது பலாச புஷ்பங்கள் ஃபுல்லா ப்ளூம் ஆகாததுனால பாலேந்து வக்ராணி பலாச புஷ்பங்கள் பை நேச்சரே அதிலோகிதம் நல்லா செவந்து இருக்கிறதுனால அதிலோகித்தானிங்கிற அப்செக்டிவும் சூட் ஆயிடும் இந்த நக்ஷ நகக்ஷதாணிக்கு எப்படி இந்த ரெண்டு அப்செக்டிவ் சூட் ஆகும் அப்படின்னா இப்போ கிள்ளினா அதனால அத்திக் அத்திலோகித்தானி அதுக்கப்புறம் கிள்ளின இடத்த பார்த்தேன்னா அதுவும் ஒரு பாலேந்து வக்கரம் போல இருக்கும் அதனால அந்த ரெண்டு அப்ஜெக்டிவும் இதுக்கு சூட் ஆறுது இதுக்கு அந்த அட்ஜெக்டிவ் அப்செக்டிவ் சூட் ஆறுதுங்கிறதுனால இதுக்கு அதுவும் உபமாலங்காரம்ங்கிறது இல்ல ஏன்னா வசந்த ருத்துவை இவர் வந்து ஒரு புருஷனா பாவிச்சுண்டு வனஸ்தலிய ஒரு ஸ்திரீயா பாவிச்சுண்டு அவன் அவளை கிள்ளினா எப்படி வந்து அந்த பாலேந்து வக்ராணி அதிலோகிதானி நகக்ஷதானி பவந்தி தது இவ இங்க ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் அ டைரக்ட் கம்பாரிசன் ஏன்னா உபமானம் உபமேயம்னு சொல்லி ஒரு உபமானங்காரம் சொல்லணும் அப்படின்னா அந்த உபமானம் நமக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு உபமானம் அதுக்கு உண்டானுட்டும் இருக்கணும்னு சொல்லும் போது கிடையாது தோன்றதுதான் லிட்ரலி வந்து கிளினானா நான் அப்படின்லாம் அல்ல புரியுறதா சோ அச்சிர உத்கதத்துவே சதி அதிலோகிதானி ச பவந்தி அத்திர கால சங்கத நாயிகா நாயக விற்பாந்த பிரதீதேகே சமாசோகி அலங்கார சோ இது வந்து சமாசக்தி அப்படிங்கிறது என்ன அயம் ஐந்திரி முகம் பசிய ரக்தும்பதி சந்திரமாக சமாசக்திங்கிறது என்ன அப்படின்னா அதை வந்து பிரஸ்துத்தமா அங்க வந்து ஒரு நாயகன் நாயிகா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறா அப்படிலாம் சொல்ல மாட்டான் நமக்கு வந்து அப்ரஸ்துதமா அதுல வெங்கியமா அதுல வந்து ஒரு நாயக நாயிகா பாபம் தெரிஞ்சு கொடுத்தோன்னா அது சமாசக்தி அலங்காரம் சரி இதுதான் வெங்கியமா தெரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் வெங்கியம் சமாசக்தி அலங்காரமும் வெங்கியமா அப்படின்னா அந்த சமாசக்தி அலங்காரத்துல அந்த வாட்சியார்த்தத்துல இந்த நாயக நாயிகா பாவம் இந்த மாதிரி ஒரு விஷயம்ங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி வார்த்தைகள் இருக்கும் புரியுறதா இப்ப இந்த ஸ்லோகத்தில் எடுத்தேன்னா வசந்தவன் புல்லிங்கன் புல்லிங்கம் வனஸ்தலம்னு அவர் போட்டிருக்கலாம் வனப்பிரதேசம்னு போட்டிருக்கலாம் ஆனா வனஸ்தலின்னு போட்டார் அது ஒரு ஸ்திரீலிங்கம் சோ அதனால ஒரு புருஷன் ஸ்திரீ ஒரு நாயக நாயிகா பாவம்ங்கிறது இந்த வாச்சியார்த்தத்துலேயே நமக்கு இண்டிகேட் ஆயிடுறது இண்டிகேட் ஆகி அது மூலமா நமக்கு ஒரு இன்ஃபிளைடு மீனிங்ல ஒரு நாயக நாயிகா பாவம் தெரியறதுனால இங்க சமாசோக்தி அலங்காரம் இதுவே வாட்சியார்த்தத்துல இண்டிகேட்டே ஆகாம இஃப் யூ ஆர் ஏபிள் டு இம்ப் கெட் அன் இம்ப்ளைடு மீனிங் ஏதோ ஒன்னு சொல்றாரு யாரு ஏதோ எனக்கு வெங்கயமா இப்படி புலப்படுறது அப்படின்னு தோண்டினா அதுதான் நம்ம ஒத்துக்கிற வெஞ்சனா வேப்பா சரியா தெரியாரு கட்சி வேறக்கா சார் ஆமா அத்திர சிறகால சங்கத நாயிகா நாயக நாயக விற்தாந்த பிரதீதேகே சமாசோக்தி அலங்கார உத்ரேக்ஷாச்சம் சோ அந்த நகக்ஷதானி இவ அப்படின்னு போடுற இடத்துல அப்படின்னா நகத்தினுடைய நகத்தினால க்ஷதமாக்கப்பட்ட புண்ணாக்கப்பட்டது போல அப்படின்னா லிட்ரலி புண்ணாக்கிடல அந்த மாதிரி லிட்ரலா ஆக்கிட்டு தான் நீங்க வேற ஏதாவது அலங்காரம் சொல்லலாம் அது மாதிரி சரி சோ அதனால அங்க வந்து உத்ப்ரேக்ஷா உத்ரேக்ஷாச்சம்